அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு உண்பது எப்படி அப்படிங்கிற வரிசையில் அசைவ உணவு நல்லதா சைவ உணவு நல்லதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து அசைவம் தான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, பர்பஸாக வெஜிடேரியனாக இருப்பாங்க, இல்லை பாரம்பரியமாக வெஜிடேரியனாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உண்மையிலே வந்து இதில் வந்துட்டு இந்த மாதிரி வெஜ்ஜி சாப்பிட்றதுனால வந்துட்டு என் உடம்புல சத்து கம்மியாக இருக்குமா, இல்லை நான் நான்வெஜ்ஜி சாப்பிட்றது சரியா தப்பா, இந்த மாதிரி இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சாப்பாடு அப்படின்னாலே நல்லது தான், உணவு அப்படின்னு வந்துட்டாவே அது நல்ல உணவு தான், சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும். எந்த உணவு யாருக்கு பிடிக்குதோ அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அசைவம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு அசைவம் சாப்பிட்றதுனால வந்துட்டு நான் ஒரு வெஜிடபிள்ஸே ரொம்ப சாப்பிட்ல, நான் வந்து வள்ளி வந்துட்டு நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், அதனால் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்து எனக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு யோசிக்க வேணாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் நான் நிறைய சாப்பிட்றேன், நான்வெஜ் சாப்பிடும்போது தானே நமக்கு சில சத்துக்கள் கிடைக்கும், அதில் என் உடம்புக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படியே யோசிக்க வேணாம். நம்ம உடம்பு நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு தேவையான சத்துக்களை அதுவே உருவாக்கிக்கும். அதனால் நீங்கள் ஒரு சைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் உடம்புக்கு இந்த சத்து கிடைக்குமா இந்த சத்து கிடைக்காதா அப்படின்லாம் எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேணாம். சரி, ஓகே. இப்போது நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றதன் மூலமாக வந்து மூர்க்கமான குணம் வந்துடுமா, இது வந்துட்டு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான்வெஜ் சாப்பிட்டா அவங்களோட குணம் வந்து மூர்க்கமாக மாறிடும், அதனால் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட அதை விட்டுட்டு சைவமும் மாறி இருப்பாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலான்னா, நம்ம நான்வெஜ்ஜில் என்னென்னலாம் சாப்பிட்றோம், சீ ஃபுட்டு, ஆடு, மாடு, கோழி, இதுதான் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஆடோடைய குணம் என்ன, மாட்டுடைய குணம் என்ன, இல்லை கோழியோட குணம் என்ன, இதனுடைய குணமெல்லாம் மூர்க்கமாக தான் இருக்கா, இதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுனால என் கேரக்டரும் மூர்க்கமாக மாறிடுமா, நிச்சயமாக இல்லை. அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம குணம் மூர்க்கமெல்லாம் மாறாது, சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு அன்னை தெரசா இருக்காங்கள்ல, அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஹிட்லர் இருக்கார்ல, அவர் வந்து பல உயிர்களை கொண்டவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் எந்த ஒரு விலங்கையும் அடித்து சாப்பிடலை, அவர் ஒரு சைவ பிரியர். அதனால் சைவமோ அசைவமோ அது நம்ம கேரக்டர்லலாம் எந்த சேஞ்சும் பண்ணாது. அதே மாதிரி இப்போ சமைச்ச உணவு சாப்பிட்லாமா சமைக்காத உணவு நல்லதா, இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச உணவு பக்கமே போக மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த சாலடு, ஜூஸோடு நிப்பாட்டிப்பாங்க. இது வந்து என்னென்னா, உடம்புல நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க எளிதில் செரிமானத்துக்காக வேண்டி அப்படி சாப்பிடலாம். ஆனால் எப்போவுமே அப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சமைக்கப்பட்ட உணவில் சத்து கம்மி, சமைக்காத உணவில் சத்து அதிகம், உண்மைதான். ஆனால் சமைக்கிற உணவு ஏன் சமைக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய சத்துக்களை சமன்படுத்த தான் சமைக்கிறோம். இப்போது ஒரு கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, இதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியாது, அதில் சத்துக்கள் அதிகம். ஸோ அந்த சத்து கம்மி பண்ண வேண்டி தான் நம்ம அதை சமைக்கிறோம். சமைச்சதுக்கப்புறம் அதனுடைய சத்து சமன்படுத்தப்படுது, நம்ம உடலால் செரிக்கக்கூடிய அளவுக்காக அது மாறுது, அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்றோம். இந்த இடத்துல வந்து சமைச்ச உணவு எனக்கு நல்லதில்லை, இதே இடத்துல சமைக்காத ஒரு உணவை நான் சாப்பிடும்போது எனக்கு அதிக சத்து கிடைக்குது அப்படிலாம் உண்மை இல்லை. இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரி விகிதத்தில் தான் உங்களுக்கு சத்து கெயின் ஆகும். ஆனால் சில சமயங்களில் செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த சமைக்காத உணவு வந்து கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதனால் வந்து பழங்களோ காய்கறிகளோ அதனால் செஞ்ச சாலடோ சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இந்த காணொலி மூலமாக சைவமும் நல்லது தான் அசைவமும் நல்லது தாங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பசிக்கும்போது சாப்பிடணும். வயிறு அதனுடைய அளவு, பசியோடைய அளவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது உங்களுக்கு பசிக்குது, ஒருத்தரால் வந்து 4 இட்லி சாப்பிட முடியும், இன்னொருத்தரால் 6 இட்லி சாப்பிட முடியும், உங்கள் பசியின் அளவுக்கு தக்கனை தான் அது சாப்பிடணும். இப்போது நீங்கள் பசிக்குது, இப்போ நீங்கள் ஒரு வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட முடியலாம், அதே டைத்தில் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும். அப்போனா உங்கள் செரிமானம் அந்த வேலைக்கு அவ்வளோதான். அப்போ வயிறு நிறையிறத உணர்ந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும், அளவறிஞ்சு சாப்பிடணும். பசிக்கும்போது பசியின் அளவறிந்து சாப்பிடணும். இந்த பசியோட அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி வேணா சொல்கிறேன்.
நீங்கள் சாப்பிடும்போது வயிறு நிறையிறதா உங்களால் உணர முடியும். சில சமயங்களில் ஏப்பம் வரும், ஏப்பம் வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு காமிச்சு கொடுக்கும். சாப்பிடும்போதே புரியும், தட்டில் சாப்பாடு இருந்தாலும் அதுக்கு மேலே உங்களால் ஆக்சுவலி சாப்பிட முடியாது, அதான் வயிறு நிரம்பின ஸ்டேஜ். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு வீணாக போதேன்னு சாப்பிடுவோம். வீணாக போன விஷயத்தை எங்கே கொட்டுவோம், குப்பைத்தொட்டியில். தட்டில் இருக்கிற சாப்பாடு வீணாக போதேன்னு நீங்கள் அதுக்கப்புறமா எங்கே போடுறீங்கன்னா வாய்க்குள்ளே போகிறீங்க. அப்போ வயிறு வந்துட்டு குப்பைத்தொட்டியாக தான் நீங்கள் பாவிக்கிறீங்க. ஸோ இந்த வயிற்றை குப்பைத்தொட்டியாக பாவிக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால்தான் அமுதமும் விஷம். அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சைவமோ அசைவமோ அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது. பசி எடுத்து பசியோட அளவுக்கு தக்கன நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா உணவும் நல்ல உணவே. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.